பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் இலங்கையில் ஆட்சியாளர்களுக்கு எதிராக மாபெரும் மக்கள் கிளர்ச்சி வெடித்திருக்கிறது. இலங்கை நாடு திவாலாக காரணமான அதிபர் கோத்தபய ராஜபக்சே பதவி விலக கோரி அந்நாட்டு மக்கள் பல மாதங்களாக போராடி வருகின்றனர். மக்களின் கோரிக்கைக்கு செவிசாய்க்காத கோத்தபய பதவியிலிருந்து விலகப் போவதில்லை என திட்டவட்டமாக தெரிவித்து வந்தார். இந்நிலையில் அதிபர் பதவி விலக கோரி கோத்தா கோ போராட்டத்திற்கு எதிர்க்கட்சிகள், தொழிற்சங்கங்கள், மாணவர் அமைப்புகள், விவசாய அமைப்புகள் ஆகியவை அழைப்பு விடுத்தன. போராட்டத்திற்காக வெள்ளிக்கிழமை முதலே நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஏராளமானோர் தலைநகர் கொழும்புவை நோக்கி படையெடுத்தனர். போராட்டத்தை தடுத்து நிறுத்த இலங்கை அரசு வெள்ளிக்கிழமை இரவு தடை உத்தரவு பிறப்பித்தது. இதற்கு நாடு முழுவதும் கடும் கண்டனங்கள் எழ ரயில், பேருந்து மற்றும் வாகன சேவைகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தலைநகர் கொழும்புவில் குவிந்த லட்சக்கணக்கான மக்கள் முதலில் அதிபர் மாளிகையை முற்றுகையிட்டனர். தடைகளை தகர்த்தெறிந்து அவர்கள் உள்ளே நுழைந்தனர். அப்போது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 30-க்கு மேற்பட்டோர் காயமடைந்தனர். அதில் இருவர் கவலைக்கிடமாக உள்ளதாக கூறப்படுகிறது. அதிபர் மாளிகையை முற்றுகையிட்ட மக்கள் அங்கு இலங்கை தேசிய கொடியை ஏற்றி வைத்தனர். பின்னர் அதிபர் மாளிகையின் நீச்சல் குளத்தில் குளித்தும் சமைத்து சாப்பிட்டும் நேரத்தை போக்கினர். பல இளைஞர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். இது ஒருபுறம் இருக்க பல்வேறு இடங்களில் இருந்து கொழும்புவில் உள்ள காலி கிரிக்கெட் மைதானத்தை நோக்கியும் ஏராளமானோர் பேரணியாக சென்றனர். ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையில் 2வது டெஸ்ட் போட்டி இடம்பெற்று வரும் நிலையில் காலி கிரிக்கெட் மைதானத்தை சுற்றி மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். எனினும் தொடர்ந்து கிரிக்கெட் போட்டியும் நடைபெற்றது. மகரகமவில் காவல்துறை அதிகாரி ஒருவர் திடீரென தனது வாகனத்தை நிறுத்தி ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து மக்களுடன் இணைந்து கோஷங்களை எழுப்பினார். இதேபோல் முன்னாள் கிரிக்கெட் வீரர் சனத் ஜெயசூர்யாவும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு ஆதரவாக களத்தில் குதித்துள்ளார். ஆர்ப்பாட்டக்காரர்கள் பிரதமரின் அதிகாரப்பூர்வ இல்லமான அலரி மாளிகைக்குள் நுழைந்தனர். அங்கு குவிந்த இளைஞர்கள் இலங்கை தேசிய கொடியை பிடித்தவாறு பிரதமரும் பதவி விலக வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இலங்கை மக்களின் கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டங்கள் தொடரும் என்றே கூறப்படுகிறது. இலங்கையில் அதிபர் மாளிகை போராட்டக்காரர்களின் கட்டுக்குள் வந்த நிலையில் அங்கிருந்து கோத்தபயே தப்பிவிட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. அதிபர் மாளிகையிலிருந்து வெளியே வந்த ஆம்புலன்ஸை மறித்து அதில் கோத்தபய ராஜபக்சே தப்பியதாக போராட்டக்காரர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆனால் அவர் ராணுவ தளத்தில் தஞ்சம் புகுந்துள்ளதாகவும் கடற்படைக்கு சொந்தமான கப்பலில் உள்ளதாகவும் முரண்பட்ட தகவல்கள் வந்துள்ளன. இது மட்டுமல்லாமல் மாற்று வழியில் கோத்தபய ராஜபக்சே தப்பி ஓடிவிட்டதாகவும் கூறப்படுகிறது. நெருக்கடி அதிகரித்துள்ளதை தொடர்ந்து பதவியிலிருந்து விலக தயார் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அறிவித்திருக்கிறார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அழைப்பின் பேரில் சபாநாயகர் தலைமையில் நாடாளுமன்ற அனைத்துக் கட்சியின் அவசர கூட்டம் நடைபெற்றது. அதிபர் கோத்தபய ராஜபக்சே பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே உடனே பதவி விலக வேண்டும், தற்காலிக அதிபராக சபாநாயகர் பொறுப்பேற்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. அனைத்துக் கட்சி அடங்கிய இடைக்கால அரசு அமைய வேண்டும், விரைவில் தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் எம்பிக்கள் வலியுறுத்தினர். அனைத்து கட்சியுடன் பேசிய ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் பதவியிலிருந்து விலக தயாராக இருப்பதாகவும் சர்வகட்சி ஆட்சி பொறுப்பேற்க வழிவகை செய்ய தயாராக உள்ளதாகவும் கூறியிருக்கிறார்.
தொடர்ந்து விரைவு செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். இலவச தரிசனத்திற்காக வரும் பக்தர்களுக்கு மீண்டும் திருப்பதியில் டோக்கன்கள் வழங்க தேவஸ்தானம் முடிவு செய்திருப்பதாக தேவஸ்தான நிர்வாக அதிகாரி தர்மரெட்டி தெரிவித்திருக்கிறார். கடந்த ஜூன் மாதம் 123 கோடியே 74 லட்சம் ரூபாயை உண்டியலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். ஆன்லைனில் முன்பதிவு செய்யப்பட்ட அங்கப்பிரதர்ஷனம் டோக்கன்களை தவிர மீதியிருக்கும் அங்கப்பிரதர்ஷன டோக்கன்கள் திருப்பதி மலையில் உள்ள கவுண்டர் மூலம் பக்தர்களுக்கு நேரடியாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்க வேண்டிய மடிக்கணினிகள் மாயமான பல வழக்குகள் கண்டுபிடிக்கப்படாது ஏனென்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. ராமநாதபுரத்தைச் சேர்ந்த ஓவிய ஆசிரியர் விஸ்வநாதன் தன் மீதான நடவடிக்கையை ரத்து செய்யக்கோரிய வழக்கு நீதிபதி புகழேந்தி முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது சம்பந்தப்பட்ட ஆசிரியர் மீது கடந்த 2015 கடலாடி அரசு பள்ளியில் பள்ளி மாணவர்களுக்கு வழங்கக்கூடிய 20 மடிக்கணினிகள் மாயமான சம்பவத்தில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டது. ஆனால் காவல்துறையினர் அதை முறையாக விசாரிக்காமல் முடித்து வைத்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழ்நாடு காவல்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையில் மடிக்கணினி மாயமானது குறித்து 69 வழக்குகளில் 116 மடிக்கணினிகள் கண்டுபிடிக்கப்பட்டு திரும்பப் பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வாதங்களை கேட்டறிந்த நீதிபதி புகழேந்தி ஒவ்வொரு மடிக்கணினியிலும் அதன் ஐபி அட்ரஸ் மற்றும் மேக் நம்பர் பதியப்பட்டிருக்கும், அப்படி இருந்தும் இன்னும் அதனை கண்டறியாது ஏனென கேள்வி எழுப்பினார். ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி அரசு பள்ளியில் மடிக்கணினி மாயமான வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டார். கோவை பீளமேட்டில் உள்ள கேசிபி நிறுவனத்தில் 4வது நாளாக வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்துகின்றனர். முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு நெருக்கமானவரும் நமதமா நாளிதழ் வெளியீட்டாளருமான சந்திரசேகரோடு தொடர்புடைய இடங்களில் வருமான வரி சோதனை நிறைவு பெற்றுள்ளது. அதேநேரம் சந்திரசேகர் பங்குதாரராக இருக்கும் கேசிபி இன்ஜினியரிங் அலுவலகத்தில் 4வது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடைபெறுகிறது. கேசிபி நிறுவனத்தில் டெண்டர் பணிகள் செய்தது தொடர்பாக ஏராளமான ஆவணங்கள் சரிபார்க்க வேண்டியிருப்பதால் சோதனை மேலும் சில நாட்களுக்கு நீடிக்கும் என கூறப்படுகிறது. கேசிபி நிர்வாக இயக்குநர் சந்திரபிரகாஷ் வீட்டிலும் 2வது நாளாக வருமான வரித்துறை சோதனை தொடர்கிறது. நெல்லை மாவட்டத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய 55 கல்குவாரிகளில் ஒன்று தவிர மற்ற அனைத்து கல்குவாரிகளும் விதிமீறலில் ஈடுபட்டது ஆய்வில் தெரியவந்துள்ளது. அணைவிரிப்பான் குளம் கல்குவாரி ஒன்றில் 4 பேர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு அமைத்த 6 சிறப்பு குழுக்கள் அனைத்து குவாரிகளிலும் ஆய்வு செய்து அறிக்கை அளித்துள்ளது. அதன்படி விதிமுறைகளை மீறிய 13 கல்குவாரிகளை ஏன் மூடக்கூடாது என்று விளக்கம் கேட்டு உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. 15 நாட்களுக்குள் சரியான காரணங்களை கொண்ட பதிலை அளிக்காவிட்டால் குவாரிகளின் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் விஷ்ணு தெரிவித்துள்ளார். 41 குவாரிகள் சட்ட விதிகளையே மீறி கனிம வளங்களை எடுத்து அபராதம் வசூலிக்குமாறு அந்தந்த கோட்டாட்சியர்களுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. அபராத தொகையை கட்டிய பிறகு அந்த குவாரிகள் தொடர்ந்து செயல்பட விதிமுறைகளுக்கு உட்பட்டு அனுமதி அளிக்கப்படும் என்றும் தெரியவந்துள்ளது. கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே சுருக்குமடி வலையை பயன்படுத்தி மீன்பிடிப்பதற்கு எதிராக மீனவர்கள் கடற்கரை மணல் பரப்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவுகிறது. சுருக்குமடி வலை மற்றும் இரட்டை மடி வலை அதிக திறன் கொண்ட இன்ஜின்களை பயன்படுத்த அரசு தடை விதித்த போதிலும் ஒரு சிலர் இந்த வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்து வருவதாக கூறி மீனவர்கள் சாமியார்பேட்டை கடற்கரையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மயிலாடுதுறை, கடலூர் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் பங்கேற்றுள்ளனர். மேலும் மீனவ கிராமங்களில் அனைத்து வீடுகள் மற்றும் படகுகளில் கருப்பு கொடியேற்றி தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக திருவள்ளூர் மாவட்டம் அயப்பாக்கம் கிராம பஞ்சாயத்தில் உள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். அயப்பாக்கம் கிராம பஞ்சாயத்தில் கடந்த 5 ஆண்டுகளாக நிலவி வந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலைய பிரச்சினை குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் விரிவான செய்தி வெளியிடப்பட்டது. இந்நிலையில் வில்லிவாக்கத்தில் சிதிலமடைந்த நிலையில் உள்ள 944 அடுக்குமாடி வீடுகளை மறுகட்டமைப்பு செய்வது குறித்து அமைச்சர் முத்துசாமி நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அதன் பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அயப்பாக்கத்தில் பழுதடைந்துள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தை சீரமைக்க 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார். அயப்பாக்கத்தில் கழிவுநீர் வெளியேறுவதில் சில சிக்கல்கள் இருக்கிறது. தற்காலிகமான ஏற்பாடுகள் சிலவற்றை செய்தோம். ஆனால் அதை முழுமையாக செய்வதென்றால் அதற்கான பணம் ஒதுக்கப்பட வேண்டும். வீட்டு வசதி வாரியத்துடைய சார்பாக இப்பொழுது அதற்காக 5 கோடி ரூபாய் ஒதுக்கி முழுமையாக அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கை எடுக்க ஏற்பாடு செய்யப்படுகிறது. காஞ்சி ஏகம்பரநாதர் கோவில் சோமஸ்கந்தர் சிலை செய்ததில் முறைகேடு நடைபெற்றதற்கான முகாந்திரம் உள்ளதாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். ஏகம்பரநாதர் கோவிலில் உள்ள சோமஸ்கந்தர் சிலையில் சேதங்கள் ஏற்பட்டதால் அதேபோன்று புதிய சிலை 100 கிலோ தங்கம் வசூலித்து வடிவமைக்கப்பட்டது. ஆனால் புதிய சிலையில் 1 துளி தங்கம் கூட இல்லை என்று அண்ணாமலை என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் அறநிலையத்துறையின் அப்போதைய ஆணையர் வீரசண்முகமணி
திருப்பணி பிரிவு கூடுதல் ஆணையர் கவிதா, ஸ்தபதி முத்தையா என 9 பேர் மீது வழக்கு பதியப்பட்டது. இதில் கவிதா, முத்தையா, ஸ்தபதி உள்ளிட்டோர் வழக்கை ரத்து செய்யக்கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் முறைகேடு நடந்ததற்கான முகாந்திரம் உள்ளதாகவும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக ஆதாரங்கள் இருப்பதால் வழக்கை ரத்து செய்யக்கூடாது என வாதிட்டார். இதையடுத்து வழக்கை ஜூலை 12 தேதிக்கு தள்ளி வைத்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் பெருங்கடம்பனூர் ஊராட்சியில் விளைநிலங்களுக்கு மத்தியில் மணல் குவாரி அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இயந்திரங்களை சரிபடுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் நாகப்பட்டினம் இடையே 4 வழிச்சாலை அமைப்பதற்கு தேவையான மணலை அள்ளுவதற்காக இளங்கடம்பனூர் பகுதியில் 27 ஏக்கரில் மணல் குவாரி அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் விவசாயம் பாதிக்கும் என கிராம மக்கள் கூறுகின்றனர். அத்துடன் மணல் அள்ளுவதற்கு பயன்படுத்தப்படும் வாகனங்களை சிறைபிடித்து விரட்டியடித்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். போன வருஷம் எல்லா விவசாயம் பண்ணி நல்லா அறுவடை செய்த நிலம் இது. இந்த நிலத்தை என்ன பார்வை விடுங்க, இன்னைக்கு அறுத்த அந்த அடி நெல்லினுடைய அடி தாள் இன்னும் வயலில் இன்னும் மாறல அப்படியே இருக்கு. இந்த நிலத்தை வந்து பறிக்கிறதுக்கோ அதை நோண்டுறதுக்கோ எங்களுக்கு வந்து பொருட்கள நாங்கள் அதை விடமாட்டோம். நாங்கள் உயிர் போனாலும் போட்டோம் தவிர இந்த மண்ணை நாங்கள் இழக்கிறதுக்கு தயாரில்லை. தருமபுரி பேருந்து நிலையத்தில் பயணிகளிடம் தொடர் பிட்பாக்கெட்டில் ஈடுபட்டு வந்த பெண்ணை சிசிடிவி உதவியுடன் போலீசார் கைது செய்துள்ளனர். தருமபுரி பேருந்து நிலையத்தில் பயணிகளிடம் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி மணிபர்ஸ், நகைகள் திருடப்படுவதாக புகார்கள் குவிந்தன. இதனையடுத்து தருமபுரி நகர காவல்துறையினர் சிசிடிவி கேமரா மூலம் கண்காணித்ததில் மலர்குடி என்ற பெண் தொடர்ந்து பயணிகளிடம் கைவரிசை காட்டியது தெரிய வந்தது. அதையடுத்து மாறுவேடத்தில் பெண் காவலர்களை நியமித்து சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பெண் காவலர்களிடம் மலர்கொடி பிட்பாக்கெட் அடித்து கையும் களவுமாக பிடிபட்டார். அவரிடம் விசாரணை மேற்கொண்டதில் 3.5 சவரன் நகைகளும் ஏராளமான மணிப்பரிசுகளும் சிக்கின. இதனையடுத்து மலர்கொடியை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளாவில் இளைஞர் ஒருவர் பலாமரத்தில் கல் எறிந்து பலாப்பழத்தை வீழ்த்திய காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. கேரள மாநிலம் கோழிக்கோடு மாவூர் பகுதியைச் சேர்ந்தவர் அப்துல் ரஹ்மான். இவர் தனது நண்பர்களிடம் பலாப்பழத்தை கல் எறிந்து வீழ்த்துவதாக பந்தயம் கட்டியுள்ளார். அதில் அப்துல் ரஹ்மான் எறிந்த கல் நேராக பலாப்பழத்தில் பட்டு பழம் கீழே விழுந்துள்ளது. இந்த காட்சிகளை வீடியோவாக பதிவு செய்த அவரது நண்பர்கள் சமூக வலைதளங்களில் வெளியிட்ட நிலையில் இந்த வீடியோ வைரலாகி வருகிறது. கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே வருமான சான்றிதழ் வழங்காமல் அலைக்கழிப்பது குறித்து கேள்வி கேட்ட நபரை தரக்குறைவாக பேசி மிரட்டிய பெண் கிராம நிர்வாக உதவியாளருக்கு பல்வேறு கண்டனங்கள் எழுந்துள்ளன. திட்டக்குடியை அடுத்த பாசார் கிராமத்தில் சலவை தொழில் செய்து வரும் குமாருக்கு ஆண்டு வருமானம் 540,000 ரூபாய் என சான்றிதழ் வழங்கியுள்ளனர். அதிக வருமானம் உள்ளதாக வழங்கப்பட்ட சான்றிதழை கொண்டு குழந்தைகளின் கல்விக்கான உதவித்தொகை உள்ளிட்ட எந்த சலுகையும் பெற முடியாத நிலை ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் அந்த வருமான சான்றிதழை மாற்றித்தரும்படி விண்ணப்பித்திருக்கிறார். அதற்காக பலமுறை அலைந்தும் சான்றிதழ் கிடைக்காததால் பொறுமை இழந்த குமார் கிராம நிர்வாக உதவியாளரிடம் வாக்குவாதம் செய்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த கிராம நிர்வாக உதவியாளர் ராஜேஸ்வரி குமாரை உரிமையில் திட்டி மிரட்டியுள்ளார். அந்த வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது. மகாராஷ்டிராவில் தண்ணீர் லாரியில் நடைபெற்ற திருமண ஊர்வலம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது. கோலாப்பூர் பகுதியைச் சேர்ந்த வனமக்கள் தங்களது திருமண நாளில் தண்ணீர் லாரியின் மீது அமர்ந்து ஊர்வலமாக வந்தனர். நகரத்தில் நிலவும் தண்ணீர் பிரச்சனையை அனைவரது கவனத்திற்கும் கொண்டுவரவே இவ்வாறு செய்ததாக மணமக்கள் தெரிவித்தனர். மேலும் இந்த நெருக்கடி முடியும் வரை தேனிலவுக்கு செல்ல மாட்டோம் என்று எழுதப்பட்ட பேனரையும் தண்ணீர் லாரியில் வைத்திருந்தனர். சாலையில் சென்றவர்கள் இந்த புதுமையான ஊர்வலத்தை வியந்து பார்த்தபடி சென்றனர்.
திருவாரூரில் அரசு பேருந்தின் படிக்கட்டு உடைந்த விவகாரத்தில் போக்குவரத்து துறை பொறியாளர் உள்ளிட்ட இருவர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். திருவாரூர் நாகூர் இடையே தடம் எண் A37 நகர பேருந்து இயக்கப்பட்டு வருகிறது. மாலை நேரத்தில் பயணிகள் கூட்டம் அதிகமாக இருப்பதால் இந்த பேருந்தில் பள்ளி மாணவர்கள் படிக்கட்டில் தொங்கியபடி பயணம் செய்யும் நிலை இருந்து வருகிறது. அண்மையில் இந்த பேருந்து கங்களாஞ்சேரி ரயில்வே கேட் வேகத்தடையில் ஏறி இறங்கும் போது சாலையில் உரசியதில் பின்பக்க படிக்கட்டு முழுவதுமாக உடைந்தது. அந்த நேரத்தில் படிக்கட்டில் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. இது தொடர்பாக வீடியோ இணையத்தில் பரவிய நிலையில் திருவாரூர் அரசு போக்குவரத்து கழக பொறியாளர் அசோகன் மற்றும் தொழில்நுட்ப பணியாளர் வீரபாண்டியன் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் உயரம் குறைந்தவர்களுக்கான ஒலிம்பிக் போட்டியில் பதக்கம் வென்ற ஆகாஷ் மாதவனுக்கும் தேவி என்ற இந்தோனேஷிய பெண்ணுக்கும் திருமணம் நடைபெற்றது. கேரள மாநிலம் மலப்புரம் மேலாற்றூர் பகுதியைச் சேர்ந்தவர் 3 அடி உயரம் கொண்ட ஆகாஷ் எஸ் மாதவன். உயரம் குறைந்தவர்களுக்கான ஒலிம்பிக் போட்டியில் 2013-2017 என இருமுறை பங்கேற்று பதக்கம் வென்றுள்ளார். ஆயுர்வேத மருந்தகங்கள் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றை நடத்தி வரும் ஆகாஷ் மாதவனுக்கும் இந்தோனேஷியாவில் உள்ள கட்டுமான நிறுவனத்தில் கணக்கராக பணிபுரியும் தேவி சிதி சென்டாரி என்ற பெண்ணுக்கும் முகநூல் வழியாக பழக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த பழக்கம் நாளடைவில் காதலாக மலர்ந்துள்ளது. 5 வருட காதலுக்கு பிறகு இரு வீட்டாரின் சம்மதத்துடன் ஆகாஷ் மாதவனுக்கும் தேவிக்கும் திருமணம் நடைபெற்றது. திருப்பூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் உள்ள பள்ளியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் தங்கள் வீடு மற்றும் பள்ளிகளில் பயன்படுத்தாத மின்னணு கழிவுகளை மாநகராட்சியில் ஒப்படைத்து பணம் பெற்றுக் கொண்டனர். திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மின்னணு கழிவுகளை ஒருசேர சேகரிக்கும் திட்டம் கடந்த ஆண்டு துவக்கப்பட்டது. திருப்பூர் மாநகராட்சி மற்றும் துப்புரவாளன் அமைப்பு மூலம் துவங்கப்பட்ட இத்திட்டம் இன்றைய தினம் 2வது முறையாக சிறப்பு முகாமாக மாநகராட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள் தங்கள் வீடு மற்றும் நிறுவனங்களில் பயன்படுத்தாத நிலையில் உள்ள பேட்டரி கணினி உள்ளிட்ட எலக்ட்ரானிக் சாதனங்களை இந்த முகாமில் கொடுத்து பணமாக பெற்றுக் கொண்டனர். ரஷ்ய ராணுவத்திற்கு சொந்தமான 9 பீரங்கிகளை உக்ரைன் விமானப்படையினர் குண்டு வீசி தகர்த்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் 135வது நாளாக நீடித்து வருகிறது. செர்ஹினிவ் பகுதியில் ரஷ்யா ஆக்கிரமிப்பு பகுதியில் இருந்த பீரங்கிகள் மீது உக்ரைன் விமானப்படையினர் குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர். குண்டுவீச்சில் பீரங்கிகள் தூள் தூளாக சிதறியதும் அந்த பகுதியே புகை மண்டலமாக மாறியது. இதுகுறித்து உக்ரைன் பாதுகாப்பு படை தெரிவித்திருக்கூடிய தகவலில் இதுவரை குண்டு வீசி அழிக்கப்பட்ட ரஷ்யாவின் பீரங்கிகளின் எண்ணிக்கை 2000 நெருங்குவதாக குறிப்பிட்டுள்ளது. உலகின் நம்பர் 2 பந்துவீச்சாளர் அஸ்வினை டெஸ்ட் அணியிலிருந்து நீக்கும் போது உலகின் நம்பர் 1 பேட்ஸ்மேனையும் அணியிலிருந்து நீக்கலாம் என்று ஜாம்பவான் வீரர் கபில் தேவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக பேசிய அவர், இங்கிலாந்திற்கு எதிரான T20 தொடருக்கான அணியில் கோலியை சேர்க்காமல் பெஞ்சில் அமர வைக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாக கூறினார். நாம் கொண்டாடி மகிழ்ந்த அந்த ஃபார்மில் விராட் கோலி தற்போது இல்லை என்று கூறிய கபில் தேவ், அவருக்காக நன்றாக விளையாடும் இளம் வீரர்களை அணியில் சேர்க்காமல் உட்கார வைக்க கூடாது என்றும் தெரிவித்துள்ளார். செய்திகளில் இனி வருவது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் திடீர் திருப்பம். சென்னையில் விசாரணை, விவரமறியலாம் இடைவேளைக்கு பிறகு.